இன்றைக்கி வந்து செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. டாப் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஓஎஸ்க்கு, அப்புறம் நெக்ஸ்ட் வந்து வேஸ்க்கு, அப்புறம் சான்ஸ் இருக்கு. ஸோ இது மூணு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக ஒரு கான்செப்ட் வந்து கிளியர் பண்ணோம். அந்த கான்செப்ட் வந்து சிஐஏ அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இது ஹாலிவுட் மூவிஸில் வர மாதிரி சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி கிடையாது. ஸோ சிஏனா கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ஸோ ஒரு பொதுவாக ஒரு வெப் அப்ளிகேஷன் எடுத்துக்கணுன்னா, ஒரு வெப் அப்ளிகேஷன் இல்லைனா ஒரு சாஃப்ட்வேர் எடுத்துக்கினீங்கன்னா, இது வந்து டெவலப்பர்ஸால் டெவலப் பண்ணது. ஸோ டெவலப்பர்ஸ் வந்து ஒரு ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, அதை வந்து எஸ்டிஎல்சின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ஸோ இதில் வந்து நிறைய ஃபேஸஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷனோட டிசைன் எப்படி இருக்கணும், அப்புறமா அதை வந்து ப்ரோக்ராமிங் ஃபேஸில் இருக்கும், அப்புறமா நிறைய ஃபேஸ் இருக்கும், அப்புறம் டெஸ்டிங் ஃபேஸ் இருக்கும், அப்புறம் டெப்ளாய்மெண்ட் இருக்கும், இதுக்கப்புறமா மெயின்டெனன்ஸ் வந்திருக்கும். மெயின்டெனன்ஸ் ஸோ எஸ்டிஎல்சி டிசைன் டைமில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணோன்னா, அதை டிசைன் பண்ணுவாங்க ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கணும், என்னென்ன டெக்னாலஜி வச்சு டெவலப் பண்ணுவோம். ஸோ அது வந்து டிசைனு. நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவல் டெவலப்மெண்ட் நடக்கும். ஸோ ஆக்சுவலாக ப்ரோக்ராமிங் எந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு டெவலப்பர்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டெஸ்டிங். ஸோ இந்த இடத்துல வந்து டெஸ்டிங்னா இந்த கியூஏ, இந்த சாஃப்ட்வேர் குவாலிட்டி அஷூரன்ஸ். ஸோ அவங்க வந்து ஃபங்க்ஷனாலிட்டி கரெக்டாக இருக்குதான்னு அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு அதை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் அந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து தப்பாக இருந்துச்சுன்னா, இது வந்து மறுபடியும் டிசைன் இல்லை ப்ரோக்ராமிங் ஃபேஸ்க்கே மறுபடியும் போயிடும். ஸோ ஒன்ஸ் அந்த ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் டெஸ்ட் ஆகிட்ட உடனே எடுத்து வந்து டெப்ளாய் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது வந்து யூஸ்வலாக சர்வர், க்ளவுட் சர்வர்ஸ்லாம் இருக்கும். முன்னெல்லாம் ஃபிசிக்கல் சர்வர்ஸ், கம்பெனிக்குள்ளேயே சர்வர்ஸ் இருக்கும், இப்போலாம் அப்படி இல்லை. க்ளவுட் இருக்குது, ஏடபிள்யூஎஸ், கூகுள். ஸோ அங்கெல்லாம் டெப்ளாய்மெண்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து டெப்ளாய்மெண்ட் ஃபேஸு. ஒன்ஸ் டெப்ளாய் ஆகிட்ட உடனே மெயின்டைன் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொடக்ஷனில் வந்து ஏதோ ஒரு பக் இருக்குது. ஸோ அந்த பக் ஃபிக்ஸ் பண்ணோன்னா மறுபடியும் டெவலப்பர்ஸ் வந்து அதை புதுசாக ப்ரோக்ராமிங் ஃபேஸ்லேருந்து மறுபடியும் டெஸ்ட் பண்ணி டெப்ளாய் பண்ணி. ஸோ இது வந்து ஒரு கண்டினியூஸ் ஃப்யூச்சரில் வந்து இது கண்டினியூஸாக தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். பக் வர வர புதுசு புதுசாக வருஷன் அளவிடுவாங்க. ஸோ இது வந்து எஸ்டிஎல்சி. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக புது ப்ராசஸ் ஒன்று வந்திருக்கு. ஸோ இது வந்து எஸ்எஸ்டிஎல்சின்னு அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து செக்யூர் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை. ஆனால் ஒன்ஸ் இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் ஆகிட்ட உடனே பொதுவாக கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, செக்யூரிட்டி டெஸ்டிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த செக்யூரிட்டி டெஸ்டிங் வந்து யாரும் இல்லை, இந்த ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ ஒயிட் ஹேட், ஸோ ஆர்கனைசேஷன்ஸே செப்பரேட்டாக இந்த ஹேக்கர்ஸ் எல்லாம் ஹையர் பண்ணினா, இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் flipkart.com இப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து ஹேக் பண்ண முடியுமா அப்படின்னு சேலஞ்ச் பண்ணி, ஒரு நிறைய பாலிசிஸ் எல்லாம் இருக்கும், இந்த லீகல் திங்ஸ் அதெல்லாம் கவர் பண்ணிவிட்டு ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசின்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த ஏபிசி கம்பெனிக்கு எங்களுடைய அப்ளிகேஷனை வந்து செக்யூரிட்டி டெஸ்டிங் பண்ணுங்கோ அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதை டெஸ்ட் பண்ணும்போது நிறைய இஷ்யூஸ் எல்லாம் வரும். ஸோ இதை எத்தை வச்சு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறோன்னா, நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் தான் ஓஎஸ்க்கு, வேஸ்க்கு, அப்புறம் சான்ஸ். ஆனால் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுறது, வேர்ல்டு வைட் அக்ராஸ் யூஸ் பண்ணுறது வந்து ஓஎஸ்க். ஓஎஸ்க்னா ஓப்பன் வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓப்பன் வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி ப்ராஜெக்ட். ஸோ இதை வந்து ஓஎஸ்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஓஎஸ்க் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு அப்ளிகேஷன் வந்து தரமாக இருக்கணும்னா, அதாவது ஹேக்கே பண்ண முடியாமல் இருக்கணும்னா, சில டிமாண்ட்ஸ், சில ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் மீட் பண்ண தான் இவங்க வந்து ஒரு இந்த ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ் வந்து ஃப்ளிப்கார்ட்டுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குவாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா, ஒரு வீடு எடுத்துக்கினீங்கன்னா, உங்கள் வீடை செக்யூர் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டுடைய டோர் லாக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து யாராச்சும் செக்யூரிட்டியை வச்சுப்பீங்க, அதுவும் இல்லைன்னா கேமராஸ் கூட இருக்கும். ஸோ இதெல்லாம் நிறைய லெவல்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷன், அதாவது ஒரு வெப்சைட்டை வந்து செக்யூராக பண்ணோன்னா, நிறையா அந்த ப்ரோக்ராமிங்கெல்லாம் இன்ப்ளேஸ் கரெக்டாக ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கணும். அதாவது அன்ஹேக்கபிள், அன்ஹேக்கபிள்னு எதுவுமே இல்லை, ஆனால் ஓரளவுக்கு இது வந்து யாரும் ஹேக் பண்ணிவிடக்கூடாது. ஸோ அந்த லெவலுக்கு வந்து ஒரு வெப்சைட்டை வந்து டெவலப் பண்ணியிருக்கணும். ஸோ இத்தெல்லாம் மானிட்டர் பண்ணுற ஸ்டாண்டர்ட்ஸ் தான் ஓஎஸ்க்கு.
ஸோ ஓஎஸ்பில் பார்த்தீங்கன்னா 10 standards இருக்குது, அதாவது இதை வந்து ஓஎஸ் top 10 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து வருஷம் வருஷம் இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து ஓஎஸ் top 2017 கரண்ட்லி லேட்டஸ்ட்டு top 10 லிஸ்ட் வந்து 2017, இதுக்கு முன்னாடி 2013 இருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி அந்தந்த பர்டிகுலர் இயருக்கு என்னென்ன ஃப்ளாஸ் இருக்கோ அத்தெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி புது புது செக்ஷனாக இருப்பாங்க. ஸோ லேட்டஸ்ட்டாக இருக்கிறது 2017. ஸோ இந்த 2017 லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா A10 மட்டும் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து A1, A2, A3 அதே மாதிரி A10 மட்டும் போவோம். ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் பற்றி நீங்கள் நான் சொல்லணுன்ற அவசியமே இல்லை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த SQL இன்ஜெக்ஷன் இது கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் அது மட்டும் இன்ஜெக்ஷனில் கிடையாது, நிறைய இன்ஜெக்ஷன் இருக்குது. OS இன்ஜெக்ஷன், LDAP இன்ஜெக்ஷன், XML இன்ஜெக்ஷன், ஸோ HTML, CSS இன்ஜெக்ஷன் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி ஆர்டராக வச்சுருக்காங்க, ஏன் இந்த இன்ஜெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது, ஏன் இது வந்து டாப்பில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பேஸ்ட் ஆன் CIA தான். CIA-னா ஃபஸ்ட்டு வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டி. கான்ஃபிடென்ஷியல்னா உங்களுக்கு என்னான்னு தெரியும். இருந்தாலும் இப்போ வந்து இன்டர்வியூஸ்லாம் நிறைய கேட்பாங்க, CIA ட்ரையாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பொதுவாக ஒரு அப்ளிகேஷனில் வந்து ஒரு வல்னரபிலிட்டி இருந்துச்சுன்னா அதை வந்து CIA பேசிஸ் மேல் CIA வச்சு தான் அதை வந்து எவ்வளோ இம்பேக்ட் இருக்குது, ஸோ இதனால் கம்பெனிக்கு என்ன நஷ்டம், ஸோ இதனால் என்னென்ன அஃபெக்ட் ஆகலாம், பிஸ்னஸ் இம்பேக்டெல்லாம் எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்க்கறதுக்கு CIA ட்ரையாக்னு ஒன்று இருக்குது. ஸோ கான்ஃபிடென்ஷியாலிட்டி என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் டேட்டா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களது பேங்கிங் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் பேலன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு மட்டும் கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும், ஆனால் வேறு யூஸருக்கு இது வந்து தெரியக்கூடாது. ஏன்னா நீங்கள் எல்லோரும் ஒரே நெட் பேங்கிங் ஒரே அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ உங்களுடைய டேட்டா வந்து உங்களுக்கு மட்டும் தான் இருக்கணும், ஸோ வேறு யாரும் பார்த்துடக்கூடாது. ஸோ கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும். ஸோ அதை வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து I stands for integrity. ஸோ இன்டிகிரிட்டினா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பேங்கிங் டேட்டா இருக்குது, உங்களுடைய பேங்க் அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க, உங்களுடைய பேங்க் கேன்ரா இல்லை SBI எடுத்துக்கோங்க, உங்களுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்குது, 1000 ரூபாவோ 1 லட்சமோ இருக்குது டேட்டா பேஸில் இருக்குது. ஸோ அது வந்து சப்போஸ் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1 ரூபாவை மறைச்சி ஓவர் நைட்டில் நீங்கள் வந்து பணக்காரனாக இருந்து பிச்சைக்காரனாயிருங்க, பிச்சைக்காரனாக இருந்து பணக்காரனாயிருங்க. ஸோ இது வந்து இந்த இன்டிகிரிட்டி வந்து டேட்டா வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. அதாவது டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு சென்ட் பண்ணும்போது இது வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது, யாருமே ப்ரீச் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது இதை வந்து பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் CRC இந்த செக்ஸம்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு தான் நீங்கள் வந்து காலி வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணாலும் ஒரு சாசம் வந்து இருக்கும். காலி டவுன்லோடை இங்கே போய் பார்த்தீங்கன்னா காலி டவுன்லோட்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சாசம் இருக்குது. சாசம்னா இந்த பர்டிகுலர் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதோடைய ஷா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து 3F அப்புறம் A0 வந்து முடியணும். சப்போஸ் இப்படி முடியலைன்னா இந்த டேட்டா வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது இடையில கரப்ட் ஆகிடுக்குது, கரப்ட் ஆகிடுச்சோ இல்லை வேறு யாரோ MITM மூலயமா அதை வந்து மாடிஃபை பண்ணி வேறு ஏதோ ஒரு மால்வேரோடு இன்ஜெக்ட் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு தான் எந்த ஒரு டவுன்லோட் இருந்தாலும் எப்போவுமே நீங்கள் வந்து சாசமாக வந்து வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இன்டிகிரிட்டியை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ டேட்டா வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது, அது வந்து இன்டிகிரிட்டி. ஸோ கடைசியாக இருக்கிறது வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டி, சாரி கடைசியாக இருக்கிறது அவைலபிலிட்டி. CIA-ல இருக்கிறது அவைலபிலிட்டி. ஸோ அவைலபிலிட்டினா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட் எடுத்துக்கிறீங்க, ஃப்ளிப்கார்ட்டில் பிக் பில்லியன் டேஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த பிக் பில்லியன் டே டைமில் திடீர்னு ஏதோ ஒரு வல்னரபிலிட்டி இருக்குது, அந்த வெப்சைட்டே டவுன் ஆயிடுது. ஸோ இந்த இடத்துல வந்து அவைலபிலிட்டி வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு அப்ளிகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக கூட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கெல்லாம் டவுன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவைலபிலிட்டி வந்து எப்போ சொல்கிறோமோ 24/7 365 days அப்ளிகேஷன் வந்து எப்போவுமே ஆன்லேயே இருக்கணும். நீங்கள் எங்கேருந்து ஆக்சஸ் பண்ணாலும் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகணும், அந்த வெப்சைட் வந்து ஒர்க் ஆகணும் உங்களுக்கு. ஸோ அப்போ வந்து அதை வந்து ஹைலி அவைலபிள்னு சொல்கிறோம். ஸோ ஹைலி அவைலபிள், ஸோ சப்போஸ் அந்த வெப்சைட் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறப்போ அந்த வெப்சைட் வந்து உங்களால் ஓப்பன் பண்ண முடியலன்னா இல்லை இது அவைலபிளாகவே இல்லை அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ இந்த மூணு கேஸை வச்சு தான் ஓஎஸ் வந்து ஒரு பர்டிகுலர் வல்னரபிலிட்டியை வந்து அந்தந்த கேட்டகரியில் வந்து போட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் இந்த இன்ஜெக்ஷனை ஏன் வந்து ஓஎஸ் டாப் 10 அதாவது A1 இருக்குதுன்னு சொல்கிறோன்னா, எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேங்க் டேட்டா ஆக்சஸ் வந்து தெரிஞ்சிடும். அதாவது மற்றவங்களுடைய பேங்கிங் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களால் பார்க்க முடியும் டேட்டா பேஸில் இருக்கிறது. அவங்க வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டி போச்சா, எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனை வச்சு நீங்கள் வந்து ஷெல் அப்லோட் பண்ணி வேறு ஏதோ பண்ணலாம் நீங்கள், அதாவது டேட்டாவையும் சேஞ்ச் பண்ணலாம். அதாவது டேட்டா இன்டிகிரிட்டியும் போச்சா, அதுக்கப்புறம் அவைலபிலிட்டி, எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனை வச்சு நீங்கள் அந்த பர்டிகுலர் கஸ்டமருக்கு எல்லாமே அந்த டேட்டாவே டிலீட் பண்ணிடுறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இந்த மாதிரி ட்ரூப்பில் அந்த ஜூம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய சைட்ஸ் டேட்டா பேஸ்லேருந்து தான் வருது வேல்யூஸ் எல்லாம். ஸோ அதெல்லாம் டிலீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சைட்டே ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ அவைலபிலிட்டியும் போயிடுது. ஸோ அதனால தான் இந்த பர்டிகுலர் இன்ஜெக்ஷன் வந்து டாப் A1 இருக்குது. ஸோ அதே மாதிரி நிறைய லிஸ்ட்டும் ஒரு ஒரு பர்டிகுலர் கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியாலிட்டி போகும், சில பக்ஸ் எல்லாம் இன்டிகிரிட்டியில் கிளாஸிஃபை ஆகும், சில பக்ஸ் எல்லாம் அவைலபிலிட்டியில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த முக்கியமான எக்ஸாம்பிள் வந்து அவைலபிலிட்டிக்கு டிடாஸ் இல்லைன்னா டாஸ் வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த டாஸ் வந்து அப்ளிகேஷனை வந்து டவுன் பண்ணிடுது. ஸோ டாஸ் வந்து வெறும் அவைலபிலிட்டியை மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணுது, ஆனால் கான்ஃபிடென்ஷியாலிட்டி இன்டிகிரிட்டி வந்து அஃபெக்டே பண்ணல. ஸோ இப்போ வந்து ஓஎஸ் வந்து இந்த 3 கிளாஸஸை வச்சு தான் இத்தெல்லாம் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கு வல்னரபிலிட்டிஸை வந்து. ஸோ இன்ஜெக்ஷனுக்குள்ளே இவ்வளோ இன்ஜெக்ஷன் இருக்குது, எஸ்கியூஎல் எஸ்கியூஎல் அப்புறம் எல்டேப் HTML CSS. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரோக்கன் ஆத்தென்டிகேஷனுடைய சிம்பிள் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, நீங்கள் அப்ளிகேஷன் லாகின் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு ஃப்ளா இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பைபாஸ் பண்ணிடுறீங்க லாகின்னு, இல்லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் செஷன் எல்லாம் மேனிபுலேட் பண்ணி நீங்கள் வந்து அட்மின் யூஸர் ஆகிறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரோக்கன் ஆத்தென்டிகேஷன் செக்ஷனில் வந்து போட்டிருப்பாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து சென்சிட்டிவ் டேட்டா எக்ஸ்போஷர். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணும்போது ஏதோ ஒரு URL ஒரு பேக் ஃபைல் வந்து கிடைக்குது, அதாவது ஒரு பேக்கப் ஃபைல். அந்த பேக்கப் ஃபைல் பார்த்தீங்கன்னா ஃபுல் சோர்ஸ் கோடு இருக்குது, இல்லைன்னா கிட் டைரக்டரி இருக்குது. அந்த கிட் டைரக்டரியை டவுன்லோட் பண்ண உடனே நிறையா சீக்ரெட் கீஸ் எல்லாம் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் சென்சிட்டிவ் டேட்டான்னு சொல்லுவோம். ஸோ சென்சிட்டிவ் டேட்டா எதுவாக இருந்தாலும் அது வந்து A3 வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து XML XXC சொல்லுவோம், இதை வந்து XML எக்ஸ்டர்னல் என்டிட்டிஸ். ஸோ இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸானது, இதை வந்து நான் செப்பரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இருந்தாலும் இந்த பக் வந்து என்ன பண்ணோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்ளிகேஷனுக்கு நீங்கள் XML ஃபைல்ஸை வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா அதை வந்து ப்ராசஸ் பண்ணி நீங்கள் வந்து கோட் எக்ஸிக்யூஷன் எடுக்கலாம். கோட் எக்ஸிக்யூஷன்னா அந்த சர்வரை வந்து டேக் ஓவர் பண்ணலாம் நீங்கள். ஸோ அது வந்து XXC அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக XML டாக்குமெண்ட்டை வச்சு நீங்கள் வந்து சர்வரை டேக் ஓவர் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்கன் ஆக்சஸ் கண்ட்ரோல். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்டின் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் வெறும் அட்மின் பேஜ்லேருந்து தான் ஆக்சசிபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்கிங் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்மின்க்குன்னு செப்பரேட்டாக ஒரு பேஜ் இருக்கலாம். ஸோ அந்த பேஜுக்கு அவனுக்கு தேவையான கஸ்டமருடைய டேட்டா அப்டேஷன் நல்லாயிருக்கும். அது அந்த பர்டிகுலர் URL வந்து ஒரு பொதுவாக ஒரு நார்மல் எண்ட்யூசர், அதாவது நாம் கஸ்டமர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணும்போது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அது வந்து ப்ரோக்கன் ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லை நிறையா இது இருக்குது, சினாரியோஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி மிஸ்கான்ஃபிகரேஷன். செக்யூரிட்டி மிஸ்கான்ஃபிகரேஷனாக இந்த சர்வரை வந்து சரியாக ஹார்டன் பண்ணல, அந்த அப்ளிகேஷனை வந்து சரியாக ப்ராப்பராக செக்யூரிட்டியாக கான்ஃபிகர் பண்ணல சரியாக. ஃபார் எக்ஸாம்பிள் எரர் பேஜஸ் எல்லாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி நீங்கள் பண்ணும்போது திடீர்னு ஒரு எரர் பேஜ் வரும், அந்த எரர் பேஜில் மொத்தமாக அந்த அப்ளிகேஷனுடைய ஸ்ட்ரக்சரஸே வந்துடும். ஸோ அதனால் இதை வந்து செக்யூரிட்டியை வந்து ப்ராப்பராக கான்ஃபிகர் வந்து பண்ணல அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து க்ராஸ் எக்ஸ்கிரிப்டிங். க்ராஸ் எக்ஸ்கிரிப்டிங்னா உங்களுக்கே தெரியும், இன்புட்ஸில் நீங்கள் வந்து ஜாவாஸ்கிரிப்டை சென்ட் பண்ணி ஜாவாஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து எண்ட்யூசரை தான் அஃபெக்ட் பண்ணோம். ஸோ இது வந்து ரொம்ப டீட்டெயிலாக இருக்குது, இதை நான் செப்பரேட்டாக எல்லாமே செப்பரேட்டாக ஒன்று ஒரு ஒரு வல்னரபிலிட்டியும் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்செக்யூர் டிசீரியலைசேஷன். ஸோ இது வந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து பிக்கிள் கோட் எக்ஸிக்யூஷன் சொல்கிறோம். மற்ற பிஹெச்பிலையும் டிசீரியலைசேஷன் அப்படின்னு தான் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஜாவாலையும் இருக்குது, C#.NET இருக்குது, எல்லா லாங்குவேஜஸ்லையும் இருக்குது டிசீரியலைசேஷன். டிசீரியலைசேஷன் பற்றி செப்பரேட்டாக வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் யூஸிங் காம்பினன்ஸ் வித் நான் வல்னரபிலிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்ளிகேஷன் ஏதோ ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் அதாவது ட்ரூப்பல் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது CMS சொல்லுவோம், ட்ரூப்பல் CMS இல்லை ஜூம்லா. ஸோ இந்த ஜூம்லா வந்து அவுட்டேட்டட் வெர்ஷனாக இருக்குது.
ஸோ அந்த வெர்ஷனுக்கு வந்து நிறையா வல்னரபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை தான் இது வந்து சொல்கிறோம், யூஸிங் காம்பனன்ட்ஸ் வித் நான் வல்னரபிலிட்டிஸ். அதாவது வேறு யாரதோ ஒரு காம்பனெண்ட், வேறு யாரதோ ஒரு சாஃப்ட்வேர் பகுதியை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணுறோம், ஆனால் அந்த பர்டிகுலர் காம்பனெண்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி வல்னரபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை வந்து இந்த கிளாசிஃபிகேஷனில் போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்சஃபிஷியன்ட் லாகிங் அண்ட் மானிட்டரிங். இது வந்து லேட்டஸ்ட்டாக போட்டிருக்காங்க, லேட்டஸ்ட்டான 2017 தான். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணும்போது இதெல்லாம் சர்வரில் வந்து லாக் பண்ணி வச்சுக்குவாங்க. அதாவது லாகிங், ஃபார் எக்ஸாம்பிள் அப்பாச்சி சர்வர் பார்த்திங்கன்னா அப்பாச்சி லாக்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம், யார் யார் ஆக்சஸ் பண்ணுறா, எங்கேருந்து ஆக்சஸ் பண்ணுறா, எந்த யூஆர்எல் ஆக்சஸ் பண்ணியிருக்கா, எந்த ஐபிலேருந்து எந்த டைமு. ஸோ இதெல்லாம் நிறைய லாகிங் வந்து நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த லாகிங்லாம் வச்சுக்கிறதால நிறைய யூசேஜ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு அட்டாக் ஆயிருக்குது, அந்த அட்டாக் இந்த டைமில் இருக்குது, இவன் பண்ணியிருக்கான், இந்த ஐபிலேருந்து பண்ணியிருக்கான், இந்த டைமுக்கு பண்ணியிருக்கான், இந்த பர்டிகுலர் யூஆர்எல்லேருந்து பண்ணியிருக்கான், இந்த ப்ரிவிலேஜஸ்லேருந்து பண்ணியிருக்கான்னு இந்த லாக்ஸை வச்சு கண்டுபிடிக்கலாம். அதாவது ஒரு அட்டாக் டிடெக்ஷனுக்கு நிறைய யூஸ் ஆகுறது இந்த லாகிங் தான். ஸோ அதனால் ஓஎஸ் வந்து இப்போ வந்து 8.10 போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ஓஎஸ் டாப் 10. ஸோ அதே மாதிரி வேஸ்க் அப்படின்னு செப்பரேட்டாக இருக்குது. இப்போ வந்து வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி கன்சோர்டியம்னு சொல்கிறோம், இங்கேயும் அதே தான் இருக்குது, அதே பர்டிகுலர் வல்னரபிலிட்டிஸ் தான் இருக்குது. வேஸ்க் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி டாப் 10 போட்டு வச்சுருக்கு, அதே மாதிரி வேஸ்க் வந்து செப்பரேட்டாக. என்னென்ன அட்டாக்ஸு அதுக்கான வீக்னஸும் இங்கே இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறையா அட்டாக்ஸ் இருக்குது, அவங்களே வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி சான்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து sans.org அப்படின்னு சொல்கிறோம், நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த sans.org வந்து top 25 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி வாஸ்க்கு டாப் 10 அதே மாதிரி சான்ஸுக்கு top 25. ஸோ இந்த top 25 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டாப்பில் SQL இன்ஜெக்ஷன் இருக்குது. ஸோ அதே மாதிரி OS கமாண்ட் இன்ஜெக்ஷன், அதே மாதிரி இந்த CIA வந்து எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோ சான்ஸ் வந்து அதுக்கு பிரகாரமாக top 25 வந்து சார்ட் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ பொதுவாக நாங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷனை இந்த ஒயிட் ஹேட் செக்யூரிட்டி டெஸ்டிங் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் கிளாசிஃபிகேஷனில் என்னென்ன வல்னரபிலிட்டிஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம், ஓஎஸ்ஃபை வச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் அப்ளிகேஷன் வந்து A1 ஃபெயில் இருக்குது, A2 ஃபெயில் இருக்குது, A3 ஃபெயில் இருக்குது, இப்படியெல்லாம் சொல்லுவோம். ஸோ மறுபடியும் டெவலப்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் ப்ரோக்ராமிங் டெஸ்டிங் ஃபேஸஸ்க்கு போய் அந்த பக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா டெஸ்டிங் ஃபேஸுக்கு போய்ட்டு அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் டெப்ளாய் பண்ணுவாங்க. மறுபடியும் நாங்கள் வந்து அதை வந்து டெஸ்ட் பண்ணுவோம், ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களான்னு. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் அப்புறமா தான் மறுபடியும் இதை வந்து லைவ் சர்வருக்கு கொண்டு வருவாங்க. ஸோ இப்படி தான் ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் வந்து போகுது. ஸோ ஒன்ஸ் டெவலப்பர் கையில் வந்து SDLC அவங்களுடைய கையில் இருக்கும், செக்யூரிட்டி டெஸ்டிங் வந்து பொதுவாக அவுட் சோர்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அப்படி தான் இருக்குது, வேறு கம்பெனிஸ் தான் எப்போவுமே செக்யூரிட்டி டெஸ்டிங் பண்ணோம், இல்லைனா இன்டர்னல் செக்யூரிட்டி டீம்ஸ் கூட இருக்குது, அவங்களே ஒருத்தர் டெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அவுட் சோர்சிங் பண்ணுவாங்க இதான் வந்து. ஸோ நாங்கள் வந்து செக்யூரிட்டி டெஸ்ட் பண்ணிட்டு நாங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுப்போம், இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து ஓஎஸ் டாப் 10 சேஃபாக இருக்குது, அதாவது வேஸ்க் சான்ஸ்லேருந்து சேஃபாக இருக்குது, வேஸ்க்லேருந்து சேஃபாக இருக்குது, அப்படி சேஃபாக இருக்குதுன்னு சொல்லிட்ட உடனே அப்புறமா அந்த சர்டிஃபிகேட்டை வந்து அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு சென்ட் பண்ணுவோம். அப்புறமா அவங்க வந்து அதை வச்சுக்கிட்டு அப்ளிகேஷனை வந்து லைவ் சர்வர் கொண்டு போய் கஸ்டமர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண வைப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதில் 1 by 1 ஒரு A1 இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா SQL இன்ஜெக்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம்.